தொழிலாளர்கள் வேலை நேர அதிகரிப்பு மசோதாவால் திருப்பூர் மாவட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களின் தேவை குறையும் என தொழில்துறையினர் தெரிவிக்கிறார்கள். பின்னலாடை தொழில் நிறைந்த திருப்பூரில் ஆயிரக்கணக்கான வட மாநில தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர். தற்போது இவர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றி வரும் சூழலில் 12 மணி நேர வேலை மசோதாவால் வெளி மாநில தொழிலாளர்கள் நிலை குறித்து விவாதம் எழுந்துள்ளது. ஆனால் 12 மணி நேர வேலை திட்டம் வந்தால் திருப்பூர் பின்னலாடை தொழிலாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் பயனுள்ளதாகவே இருக்கும் என பின்னலாடை தொழில் அதிபர்கள் கூறுகின்றனர். நார்த் இந்தியன் சர்ச் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட்டுங்க. 12 மணி நேரத்துக்கு என்ன சேலரியோ அந்த சேலரி வாங்கிடுறாங்க. 8 மணி நேரம் சேலரி வாங்கினா அவங்களுக்கு வந்து பத்தாதுங்க. 8 மணி நேரம் சேலரி வந்து அவங்களுக்கு பத்தாதுங்க. அதனால 12 மணி நேரம் சேலரிங்கிறது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. போதுமான சேலரியே இருக்குங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து தப்பு இல்லைங்க. இது அந்த 12 மணி நேரம் சேலரி கொடுக்கறதுனால தப்பு இல்லைங்க. 12 மணி நேர வேலை திட்டம் வந்தால் வெளி மாநில தொழிலாளர்களின் தேவை குறையும் என்றும் கூறுகின்றனர். எங்களுக்கு வந்து பார்த்தா 6 சீக்கிரம் அனுப்ப முடியும். இப்போ வெளி மாநில தொழிலாளர் நம்பி நம்ம இருக்க வேண்டியது இல்லை. நம்ம இருக்கிற ஆளுகளை வச்சு வேலை செய்ய முடியும் கண்டிப்பாக, நிச்சயமாக. அது ப்ளஸ் அப்புறம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் போனால் தான் குடும்பம் நடத்த முடியுங்கிற சூழ்நிலை. அப்போ இவங்களுக்கு வருமானம் தொழிலாளிக்கும் எச்சாகும். நிச்சயமாக இது சாதகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே நேரம் இந்த மசோதா சட்டமாகி நடைமுறைக்கு வந்த பின்னரே முழுமையாக தெரிய வரும் என்பது ஒட்டுமொத்த திருப்பூர் தொழில்துறையினரின் கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சுரேஷ்குமார், பிரகதீஸ்வரன்.